ஸோஹாய்கீஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சரி இன்றைக்கி பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் வச்சோம் அந்த நூலில் இருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முந்தைய பதிவுகளில் நம்ம மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுவதுனால நம்மளுடைய உடலில் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் யா அப்புறம் நம்மளுடைய எஸ் சிஎஸ்எஃப் செரி ப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூட் அப்படின்னா என்ன அதை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற கூடிய செய்திகள்லாம் பார்த்துருந்தோம் இது சரியாக நடந்தால் என்ன நடக்கும் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் முந்தைய இரண்டு பதிவுகளில் பார்த்துருந்தோம் ஒரு வேளை பார்க்கலனா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃபைன் இப்படி இந்த மூச்சு சரியாக ஓடும்பொழுது நம்மளுடைய சிஎஸ்எஃப் அப்படிங்கிறது சரியாக வேலை செஞ்சு அது வந்து எனர்ஜைஸ் ஆகியிருக்கும் பொழுது நம்மளுடைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பக்காவாக நம்மளை சுற்றி வேலை செஞ்சிகிட்ருக்கு அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய மூளையினுடைய மையப்பகுதியான இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அதாவது நம்மளுடைய ஆழ்மனசு மட்டுமே அதை கட்டுப்படுத்த முடியும் நம்ம வந்து ஆ வேலை செய்ப்பா அப்படின்னாலாம் உடம்பு வேலை செய்யாது அது தானாக உள்ளே வந்து நம்மளுடைய ஆள்மனசு மட்டும்தான் அதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியும் அந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னுடைய ஒரு சப் சிஸ்டமாக இருக்கக்கூடிய சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பயங்கரமாக தூண்டப்பெறும் ஒன்ஸ் இது தூண்டப்பெறுது இது எல்லாமே மூளையினுடைய மையப்பகுதியில் இருக்குது இது பயங்கரமாக தூண்டப்பெறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய அந்த எனர்ஜி எந்த விதமான பிளாக்கேஜும் இல்லாமல் அந்த சிஎஸ்எஃப் மூலமாக இந்த எனர்ஜி நீட்டு அழகாக அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகுது கீழே இருக்கக்கூடிய சக்கரங்கள்லேருந்து மேலே இருக்கக்கூடிய எந்த சக்கரங்கள்லையும் பிளாக்கேஜஸ் இல்லை நம்மளுடைய உணர்வுகளை நம்ம சரியாக கையாண்டுட்டோம் இதனால் நம்மளுடைய சக்தி அப்படிங்கிறது மேல் நோக்கி அழுத்தப்படுது அந்த மூச்சை சரியை விடும்பொழுது மேல் நோக்கி அழுத்தப்படுது இந்த மேல் நோக்கி அழுத்தப்படும் பொழுது அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூடு அப்படிங்கிறது கீழேருந்து நல்லபடி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி மேலே மேலே வருது இப்படி மேலே வந்து அந்த நம்மளுடைய மூளை பகுதி அப்படி நிறைக்கும் பொழுது என்னாகும் இந்த சிம்பத்திக் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தூண்டப்படும் வஞ்சு இது நடந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தெலாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து மூளையினுடைய மையத்தில் இருக்குது அங்கே தெலாமிக் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஓப்பன் ஆகும் வஞ்சி இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கே தான் உண்மையான மேஜிக் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கிது அந்த இடம் நடக்கும் தான் நமக்கு காமா வேவ்ஸ் அப்படிங்கிறது மூளையில் செக்ரிட் ஆக ஆரம்பிக்குது ஒன்ஸ் இந்த காமா வேவ்ஸ் அப்படிங்கிறது செக்ரிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வச்சுங்களேன் அதுதான் அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் சித்த நிலை ஸோ அப்படி பேன் இருப்பான் அப்படியே தன்னை மறந்த ஒரு நிலையில் இருப்பான் அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் இப்போது பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம சராசரியாக இருக்கக்கூடிய நிகழ்வு இப்போ கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு நிலையில் இருக்குது பீட்டா வேவ்ஸ் அப்படிங்கிறது இதில் மூன்று வகை இருக்குதுன்னு முன்னே பார்த்துருந்தோம் அதில் ஹை பீட்டா வேவ்ஸ் அப்படிங்கிறது எப்போ வரும்னா இந்த ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் நை தோர்த்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒருத்தன் கத்தியோட முன்னாடி வந்து நின்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை அந்த ஹை லெவல் பீட்டா வேவ்ஸ் அப்படிங்கிறது வேலை செய்யும் இது வந்து ஆபத்தானது தான் ஆனால் ஒரு ஆபத்தில் இருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்காக நம்ம உடம்பு செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி இது டெம்பரரி எனர்ஜி இதை பெர்மனெண்ட்டாக நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நோய்வாய்ப்படுவோம் அப்போது இந்த ஹை லெவல் பீட்டா வேவ்ஸ் அப்படிங்கும்போது ஒட்டம்பு இருக்கும் இது எதை பொறுத்து நடக்கும் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து இந்த ஹை லெவல் பீட்டா வேவ்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும் இந்த காமா வேவ்ஸும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் தரும் ஆனால் உள்ளுரை நடக்கக்கூடிய உணர்வுகளினால் அதுக்கும் வெளிப்புறத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போ இந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து செக்ரிட் ஆகக்கூடிய இந்த ஹை லெவல் காமா பீட்டா வேவ்ஸ் வந்து நம்ம உடல்நிலையை பாதிக்க வைக்கும் ஆனால் இதே உணர்வை கொடுக்கக்கூடிய காமாவேவ்ஸ் உள்புறமா நடக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வுகள்னால் வரும்பொழுது இது உடல்நிலையை பாதிப்படைய வைப்பது கிடையாது மாறாக உடல் நிலையை நமக்கு சீர்படுத்தி கொடுக்கும் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் அவேர்னஸ் விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதிகப்படியான உச்சகட்ட விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம தெளிவு பெறுவோம் நம்ம எந்த ஒரு விஷயத்தின் மேலே கவனம் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும் அதுக்கப்புறம் நம்மளுடைய நிறைய எனர்ஜி உடல் முழுக்க அந்த சக்தி அப்படிங்கிறது நல்லபடியாக பரவ ஆரம்பிக்கும் ஒரு நிலைப்பாட்டிலேருந்து நம்ம இன்னொரு நிலைப்பாட்டுக்கு முன்னேறி வருவோம் மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய பேருக்கு இதில் ஆர்வம் இருக்கும் மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது மனித நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு சில செயல்பாடுகள் சக்திகள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எப்போது இந்த சிஎஸ்எஃப் அப்படிங்கிறது கீழேருந்து மேலே வந்து எனர்ஜிட்டிக்கலாக எந்த அடப்பும் இல்லாமல் கரெக்டாக மேலே போகும்பொழுது அந்த சக்தியும் அது கூட மேலே போகும் தெலாமிக் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையினுடைய மையப்பகுதி சரியாக வேலை செஞ்சிருச்சு நான் மூளைக்குள்ளே அந்த செருப்பு ரோஸ் பண்ணல் ஃபுல்லு நான் விறுவிறு விறுவிறுன்னு உள்ளே போகும்பொழுது பக்காவது எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ நான் போன பதவியில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் இந்த மேலே போகும்பொழுது ஸ்பைனல் ஃப்ளூவிடு மேலே போகுது ஓகே அது நான் என்னால் பார்க்க முடியுது அது இன்ஜெக்ஷனில் கூட நம்மளால் வெளியே எடுக்க முடியாது எல்லாமே ஓகே இந்த சக்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே இல்லையே அப்படின்னு கேட்டோம்னா போன பாதையில் தான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுறது காதுங்கிறத நீ யோசித்து பார்க்காத வரைக்கும் உனக்கு காது இருக்குங்கிறது தெரியவே தெரியாது அதுபோல் தான் இதுவும் அப்போது நீ யோசிக்காத வரைக்கும் இல்லாதக்காக இப்போ யோசிக்கும் போது தான் வருதுன்னு சொல்ல முடியுமா அது அங்கேயும் இருந்துக்கிட்டுதான் இருக்குது அதுபோல் தான் இந்த சக்தியும் இந்த சக்தி அப்படிங்கிறது தொட்டு உணரக்கூடியது கிடையாது ஆனால் இந்த உடல் வேலை செய்வதற்கு அந்த சக்தி அப்படிங்கிறது தேவைப்படுது இதுக்கு பேர் தான் நம்மளுடைய பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் பிராணசக்தி அப்படின்னு சொன்னாங்க இந்த உடல் முழுக்க நல்ல திடகாத்திரமாக வேலை செய்வதற்கு இந்த பிராணசக்தி அப்படிங்கிறது முக்கியம் பிராணிக் டியூப் அப்படிங்கிறாங்க எப்படி நம்மளுடைய முதுகு தண்டுவடம் இருக்கோ அதுபோல் கீழேருந்து மூளை வரைக்கும் இந்த பிரானிக் டியூப் அப்படிங்கிறது இருக்குது இந்த டியூப் மாதிரி எங்கேயாவது யோசிச்சு பார்த்து எனர்ஜி ஃப்ளோவெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும்னா ஆக்சுவலாக பார்க்கலாம் இனிஷியலாக கஷ்டம் பிகாஸ் அது இல்லை உண்மையாலுமே இல்லை உணர்வு ரீதியாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்மளுடைய உணர்வுகளை சரி செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மனோநிலையை ஒருநிலைப்படுத்தும் பொழுது நமக்கு பாதிப்பு தரக்கூடியதாக இருக்கக்கூடிய உணர்வுகளான அந்த மன வருத்தம் குற்ற உணர்வு கோபம் வெறுப்பு தாபம் இந்த மாதிரியான நிகழ் இந்த மாதிரியான உணர்வுகள் அப்படியே மாறி நம்ம தான் மாற்றணும் ஒன்ஸ் அது மாறும்பொழுது என்னவா மாறுது இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கக்கூடிய உணர்வுகள் அப்படியே பாசிட்டிவாக மாறும் அன்பு பாசம் பரிவு தாய் உள்ளம் கொள்வது இப்படின்னு மாறும்பொழுது எப்படி ஒரு ரசவாதி வந்து ஒரு ஈயத்தை தங்கமாக மாற்றுறாரோ அதுபோல் இந்த ஈயமாக இருக்கக்கூடிய இரும்பாக இருக்கக்கூடிய இந்த உடல் தங்கமாக மாறும் இவ்வளோதாங்க இதை சித்தர்கள் சொன்னால் பைத்தியக்காரன் பழைய கதை பேசுகிறான்னு சொல்லுவாங்க இதை பாருங்க இன்றைக்கி மாடனில் ஒரு டாக்டர் சொல்கிறார் டாக்டர் ஜோடு ஸ்பென்சார் தன்னுடைய மாணவர்களுக்கு இதை சரி செய்து பார்க்கும்பொழுது அவங்க பிரெயின் ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க இந்த பிரெயின் ஸ்கேன் எடுக்கும் பொழுது அந்த மனோநிலை அமைதியாக உட்கார்ந்து அந்த சக்தி மையங்களை தூண்டப்பற்று அந்த அந்தந்த சக்தி மேல் நோக்கி அனுப்பும் பொழுது இந்த மூலப்பகுதி விறுவிறு விறுவிறு வேலை செய்கிறத ஸ்கேன் பண்ணி எடுத்துருக்காங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூன்றாவது கண் மூன்றாவது கண் மூன்றாவது கண்னு சொல்கிற மாதிரிங்க என்னது பைனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தெலாமிக் கேட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகி அந்த ஸ்பைனல் ஃப்ளூவிட்னுடைய அந்த சக்தி அப்படி உள்ளே போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிராணிக் எனர்ஜி அப்படிங்கிறது உள்ளே போகும் பொழுது அதிகபடியாக தூண்டப்பெறக்கூடியது நம்மளுடைய பைனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸோ இப்படி எனர்ஜி மேலே போகும்பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி அப்படின்னு சொன்னால் அவங்க இங்கிலீஷில் என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா இந்தாத்தீக்கல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வெயிட்டை தூக்கும் போது நம்ம இப்படி தூக்கம் தெரியுமா இப்படி முக்கி இப்படி ஒரு தூக்கம் தெரியுமா அப்போ நம்மளுக்கு பயங்கரமாக அந்த எனர்ஜி உள்ளே ப்ரெஷர் உள்ளே தங்கி ஒரு வெயிட்டை தூக்கம் இல்லை அதே அழுத்தம் உள்ளே நடக்கும் எங்கே உள்ளே நடக்கும் ஆனால் இது உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது இதுதான் அதில் பியூட்டியை இது எந்த வகையிலையும் உங்களை பாதிக்காது இப்போ என்னாகும் மூளையினுடைய இந்த 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 பின் பகுதியில் தான் இந்த எனர்ஜி எல்லாமே ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய செரி இங்கே இருக்கக்கூடிய இந்த தெலாமிக் ரீஜன் இது எல்லாமே பயங்கரமாக எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிக்கும் ஆகி இப்படி உள்ளே வரும்பொழுது இந்த மையப்பகுதி வரும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த தலாமிக் கேட் ஓப்பன் ஆகும் கிளாண்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகுது இது ஆக்டிவேட் ஆகும்பொழுது டாக்டர் இது பண்ணியிருக்காங்க இந்த பைனல் கிளாண்ட் இருக்கக்கூடிய இடம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது காமாவேவ்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக அந்த இடத்துல ஆக ஆரம்பிக்கிறது ஒன்ஸ் இது செக்ரிட் ஆகிடுச்சுன்னா பைனல் லேண்ட் ஒரு வகையான ஒரு என்ஜைமை செக்ரியேட் பண்ணுது இந்த என்ஜைம் என்ன பண்ணுதுன்னா தன்னை மறந்த ஒரு நிலைக்கு அப்படியே உட்காரக்கூடிய ஒரு தன்மைக்கு அவனை கூட்டிகிட்டு போயிடுது ஒரு மனுஷனை தன்னை மறந்த ஒரு நிலைக்கு அவள் அப்படினு உட்காண்ட்ருப்பான் இதுக்கு அவளை கூப்பிட்டு போயிடுது இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன் வந்து இப்போ நம்மளுடைய பெரியவங்க வந்து அமைதியான ஒரு மனோ நிலைக்கு போகும்பொழுது அப்படியே உட்காடுறாங்கன்னா இந்த எனர்ஜி முழுக்க முழுக்க அந்த மூளையை பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணிடுது அவனுடைய உடல் தங்க நிறமாக மாறிவிடுகிறது இதுதான் ஒளி தேகம் தேகம் ஒளி புரிந்துது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா அப்போது நீ உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் அப்படியே நீக்கி ஆத்மார்த்தமாக அதை மன்னிச்சு அது திருப்பி உங்களுடைய மனோநிலையில் மேலே எழாமல் பரவாயில்ல போயிட்டால நடந்து நடந்துருச்சு நீ என்னை காயப்படுத்துனியா இல்லை நான் உன்னை காயப்படுத்துனா எல்லாத்துக்கும் கோடி கும்பிடு மன்னிச்சிரு என்னை மன்னிச்சுட்டு நானும் மன்னிச்சிடுறேன் ஸோ விட்டுருவோம் நான் என்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெசம் அமைதியாக அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் தாயுள்ளம் கொண்டக்கூடிய அதுக்கு தான் அதிகமான ஃப்ரீக்குவென்சி இருக்குது அதோட பெசம் அமைதியாக உட்காரும் பொழுது மூச்சை நல்லபடி அப்படி உள்ளே இழுக்கும் பொழுது இந்த செர்ப்புரோஸ்பைனல் ஃப்ளூட் மேல் நோக்கி அனுப்பப்படும் இது மூலமாக நமக்கு சக்தி மையங்கள் தூண்டப்பெற்று அப்படி மேலே போகும்பொழுது இந்த மூளைப்பகுதி அப்படிங்கிறது விறுவிறு விறுவிறுன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு தியான நிலை அப்படிங்கிறதுக்கு போயிடுவோம் உடல் பொழிவு பெறும் நோயிலிருந்து மீண்டு வெளியே வருவோம் இது தாங்க நடக்குது இது தாங்க ஒரு தியானத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சரி தான இந்த ஒரு விஷயம் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி நடக்காது ஏன் ஏன்னா நம்ம அதுக்கு பழக்கப்படல ஒருத்தங்களை உங்களை மன்னின்னு சொன்ன மன்னிச்சிருவீங்களே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் என்னால் மன்னிக்க முடியாது அதற்குன்னு ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் அப்போ நீங்கள் அதை ஆத்மார்த்தமும் உங்களுடைய மனசில் இருந்து நீங்கள் அதை எடுத்து அவர்களை மன்னிக்க ஆரம்பிக்கணும் மெனக்கெடணும் அதுக்குன்னு அப்போது நம்ம இந்த இந்த ஒரு சக்தி இப்படியே தூண்டப்பெற்று இப்படி மேலே வரும்பொழுது நீங்கள் அதற்குன்னு மெனக்கெட்டு கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக அது மேலே தான் இருக்கணும் இப்போ புரியுதா நம்ம ஏன் பெரியவங்க வந்து என்ன மற்ற நிலைக்கு போ என்ன மற்ற நிலைக்கு போகணுன்னு போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மற்ற நிலைக்கு அப்படியே போயிட்டு பேசாமல் அப்படியே அமைதியை உட்காந்து நம்ம அந்த மூச்சை மட்டும் இப்படியே கவனிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி மேலே போகும் உங்களுக்கு வேறு எந்த விதமான அந்த எண்ணங்கள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய எண்ணங்கள் எதனால வருது உங்களுடைய பாஸ்டில் இருக்கிறனால தான் வருது அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சக்திகள் சக்தி மையங்களில் அடபட்டு போயிடும் இந்த சக்தி மேலே டிரான்ஸ்மிட் ஆகாது ஆகாது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாறுபாடான ஒரு வாழ்க்கை மாறுபாடான ஒரு எண்ணம் மாறுபாடான ஒரு உடல் நிலைங்கிறது ஏற்படாது இந்த நிகழ்வு எப்போ நடக்கும்னு சொன்னால் என்ன மற்ற நிலையில் அமைதியாக உட்காந்து அந்த மூச்சை மட்டும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிற நடக்கும் இதுக்காக தான் திரும்ப 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 என்ன மற்ற நிலையில் இருன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதற்குன்னு மெனக்கிடும் பொழுது உங்களுடைய கம்ப்ளீட்டாக அந்த தாயுள்ள கொண்ட அந்த ஒரு மனோநிலையோடு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காரும் பொழுது இந்த மாறுதல்கள் நடக்கும் அவரவருடைய இப்போது இன்னொரு வார்த்தைன்னு சொல்லிட்டு சொல்றது சொல்கிறது அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்து அந்த மாறுதல் அப்படிங்கிறது நடக்கும் நீங்கள் எவ்வளவு முனைப்போடு மூர்க்கத்தனத்தோட அந்த பிரசம் அமைதியை உட்காடுறீங்களோ அந்தளவுக்கு இது வேகமாக நடக்கும் அப்படி இல்லை கோல குழந்தை ஆமாங்க எப்படி உட்காந்துட்டே இருக்கிறேங்க புத்தி ஊர் சுத்திக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் நடக்காது நடக்காதுன்னு இல்லை லேட் ஆகும் ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ரிக்ஸு மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ மூச்சு எப்படி விடணும் அப்படிங்கிறத பார்த்தோம் மூச்சு விடும்பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் நிலையில் இந்த மாறுதல்கள் அப்படிங்கிறது என்ன நடக்குது எப்படி நம்மளுடைய சக்தி மையங்கள் தூண்டப்படுது எப்படி நம்மளுடைய கண் அப்படிங்கிறது விழிப்படையது இந்த விழிப்படையும் பொழுது என்ன நல்லா ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் அடுத்த பதிவில் இந்த மூச்சு விடக்கூடிய முறை உடலில் ஒரு சில மாறுதல்களை நம்ம ஏற்படுத்தணும் இங்கே கொஞ்சம் இப்படி இருக்குது அங்கே கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அதை பண்ணும்பொழுது இந்த சக்திகள் வந்து இப்படி மேல் நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு சக்தியை வேகப்படுத்தி நம்ம சரியாக நம்மளால் கொண்டு போக முடியும் யார் வேணாலும் பண்ணலாம் பயப்பட வேண்டாம் யா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு அடுத்த பதிவு ரொம்ப முக்கியமானது மூணு வாரத்தை தாண்டிட்டீங்க நாலாவது வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வாரம் ஸோ அடுத்த வாரத்தில் இந்த மூச்சு பயிற்சி எப்படி சரியாக பண்ணுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து இருக்கின்ற நான் உங்களுக்கு திறந்துட்டப்பேன் நன்றி வணக்கம்